الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம் என்றும் அடியார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுகின்ற மாதம் என்றும் அல்லாஹுவிடமிருந்து நரக விடுதலை கிடைக்கப்படுகின்ற ஐதுக்கும் மினன்னாருடைய மாதம் என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறந்த ஒரு மாதம், அடியார்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம், அடியார்களை நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா விடுதலை செய்கின்ற மாதம், பல ஆயிரக்கணக்கான நரகவாதிகள் விடுதலை பெறுகின்ற மாதம் என்றெல்லாம் நன்மைகளும் இஸ்திக்ஃபாரும் பாவம் மன்னிப்பும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கிடைக்கப்படுகின்ற மாதம் என்பதெல்லாம் ஹதீஸிலே வர்ணிக்கப்பட்ட இந்த மாதத்தை, இந்த மாதத்துடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள முடியாத, அல்லாஹ் அடைய வைக்காத சில அபாக்கியசாலிகள், துட்பாக்கியசாலிகள் என்று சொல்லலாம், அப்படியானவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். மஃபிரத்துக்கு எப்படி அண்மிக்கிறார்களோ அதே போன்று மஃபிரத்தை விட்டும் தூரமாக்கப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பாவம் மன்னிப்புக்கு அல்லாஹ் எப்படி நெருங்குறானோ, அடியார்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு விரைகிறானோ, இதே போன்று மன்னிப்பை விட்டும் தூரமாக்கப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றவர்கள் இருப்பது போன்றே அந்த சுவர்க்கத்துக்குரிய நன்மைகளை செய்யாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் ஆர்வப்பட்டு இபாதத்துகளில் மக்கள் விரைந்து ஃபஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரையுங்கள், ஃபஸ்தபிகுல் ஹைராத், ஹைரான விடயங்களில் நீங்கள் போட்டி போடுங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள், நலவுகள் செய்வதின் பக்கம் விரையுங்கள் என்ற குர்ஆனுடைய ஆயத்துகளின் அடிப்படையில் மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய அமலை கெடுக்க, அமல்களில் இருந்து மக்களை தூரமாக்க, இஸ்திக்ஃபாரில் இருந்து மக்களை தூரமாக்க, அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்பதை விட்டு மக்களை தூரமாக்குவதற்கு, மஃபிரத்தை கேட்பதை விட்டு மக்களை தூரமாக்குவதற்கு, அந்த மஃபிரத்தை ஆதரவு வைக்காதவர்களை போல் மக்களை தூண்டக்கூடியவர்களும் இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, நபியுடைய காலத்திலிருந்து அந்த முசைலிமத்தில் கல்லாப் எப்பொழுது தோன்றினானோ அந்த அவனுடைய துவக்கத்திலிருந்து சஹாபாக்களுடைய காலம் ஹிஜ்ரி 110, அதை தாண்டும் பொழுது தாபிஈன்கள், தபஈத் தாபிஈன்கள், இமாம்கள், முஜ்தஹிதுகள், முஜத்திதுகள் என்று மார்க்க அடிப்படையில் மார்க்கத்தை தஜ்தீது செய்யக்கூடிய, மார்க்கத்துடைய மங்கி போன சுன்னாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய நாசிரு சுன்னா, முஹ்யி சுன்னா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த இமாம்களுடைய காலம் வரும் வரைக்கும் நலவுகள், ஹைறுகள் வெளியானது போன்று அந்த ஹைறுகளை தடுப்பதற்கு, மக்களை தூரமாக்குவதற்கு அந்த காலத்திலே சிலர் தோண்டினார்கள். அதனுடைய பிற்பாடு, பின்னணி, பின்னால தோன்றும் என்ற அறிகுறி எல்லாம் எங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மார்க்கத்தை சரியாக புரிந்து மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உலமாக்களிடத்தில் இருக்கிறது. நான் குறிப்பாக இந்த ஆடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பொதுமக்கள் அப்பாவிகள், பொதுமக்கள் சொல்வதை கேட்டு அமல் செய்யக்கூடியவர்கள், நிறைய தேடாதவர்கள், ஹைறு எங்க இருக்கிறதோ அதனை எடுப்பார்கள்,
எங்கே ஷர் இருப்பதாக உலமாக்களின் மூலம் காட்டி கொடுக்கப்படுகிறதோ அந்த ஷர்ரை விட்டும் தன்னை பாதுகாப்பதற்கு முயற்சிப்பார்கள். இதுதான் பொதுமக்களுடைய நிலைப்பாடு. நான் இங்கே சொல்ல வருகிறது, அந்த பொதுமக்களை வழிநடத்தக்கூடிய உலமாக்களாகிய எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி, நபியே இந்த குர்ஆனை அவர்களுடைய கையிலே கொடுத்து விடுங்கள், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதனை செய்து கொள்ளட்டும், அதிலே விளங்காதவர்களும் இருக்கிறார்கள், பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவரவர்கள் தத்தமது ஆய்வுக்கு ஏற்ப அதனை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் விடவில்லை. இதன் ஒரு அற்புதம், பாடசாலையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், கணித பாடம் நடத்துகிறார் அல்லது வேறொரு மொழி பாடம் நடத்துகிறார் என்றால் மாணவர்களுடைய கையில் புத்தகத்தை மாத்திரம் கொடுத்து நீங்களாகவே படித்துக் கொள்ளுங்கள் என்றால் யாரும் படிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு பாடசாலையை நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை. பாடசாலை என்ன? வீட்டிலே வகுப்பு நடத்தக்கூடிய ஒருவர், கிளாஸ் நடத்தக்கூடிய ஒருவர், இரண்டு பேருக்குத்தான் வகுப்பு நடத்துகிறார் என்றாலும் அவருடைய கையில் புத்தகமும் கொடுக்கப்பட்டு அந்த புத்தகத்தை விளங்கப்படுத்த ஒரு ஆசிரியரும் நியமிக்கப்படுகிறார். ஏன் ஆசிரியர்? புத்தகத்தில் தானே அனைத்தும் இருக்கிறது, அவரவர்கள் அதனை வாசித்து விளங்கிக் கொள்ளட்டுமே, அதனை படித்துக் கொள்ளட்டுமே, தானாக சயின்ஸையும் மெட்ஸையும் மொழியையும் அவர்கள் தானாக படிக்கட்டுமே, ஏன் ஆசிரியர் தேவை? உலகத்தில ஒரு கல்வியை, உலக அடிப்படையில் இருக்கும் ஒரு மொழியை, ஒரு கல்வியை படிக்க ஒரு புத்தகமும் தேவை, அதனை விளங்கப்படுத்த ஒரு ஆசிரியரும் தேவை என்றால் உலகத்திற்கு அற்புதமாக வந்த அல் குர்ஆனுடைய ஆயத்துகளை, அதனுடைய நுக்தாக்களை, அதனுடைய ஹகீகத்துகளை, ஹுரூஃபுகளுடைய யதார்த்தங்களை விளங்கிக் கொள்ள தானாக ஒரு மனிதனால் மட்டும் முடியும் என்பது இது ஆகப்பெரிய மடத்தனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி, வஅன்ஸல்னா இலைக ஸிக்ர், நபியே இந்த ஸிக்ரை, குர்ஆனை இறக்கி இருக்கிறோம், லிதுபையின லின்நாஸ், இதனை மக்களுக்கு பயான் செய்ய வேண்டும், மானுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன், இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை மக்களுக்கு பயான் செய்ய வேண்டிய பொறுப்பு அது உங்களிடத்திலே இருக்கிறது. லியுபையின லஹும் அல்லதி யக்தலிஃபூன ஃபீ, குர்ஆனுடைய பல ஆயத்துகள். இப்பொழுது நான் விடயத்திற்கு வருகிறேன், இதனை நன்றாக கவனியுங்கள், உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபியுடைய ஹதீஸுக்கு என்ன ஹக்குகள், உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டுமோ அதனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காலங்கள் உருண்டோட அந்த காலங்களிலே வந்த மக்களை நல்வழிப்படுத்த இமாம்கள் இருந்தது போன்றே அந்த இமாம்களுக்கு எதிரிகள் தோன்றினார்கள், அதை போன்று ஹக்குகள் நடமாடும் பொழுது அந்த ஹக்குகளை பாத்தில்களாக சித்தரித்து மக்களுக்கு காண்பிக்க சில முனாஃபிகீன்களும் உருவாகலாம், உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே ஆலிம் என்று மக்களால், குறிப்பாக வாலிபர்களால் கவரப்பட்ட, பெண்களால் கவரப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் என்றும் அவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஷேக் அப்துல் பாசித் புகாரி. உங்களுடைய இந்த பேச்சு யாருக்கும் பேசலாம், பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், இஷாரா செய்து மக்களை வழிநடத்தினவர்கள் எல்லாம் இதற்கு முன்னால் உலகத்தில் இருந்தார்கள். நாம் அவர்களை என்ன குறை சொல்கிறோம் என்றால், உங்களுடைய எழுத்தும் பேச்சியும், உங்களுடைய அந்த வசன நடைகளும் வாக்கியங்களும் அது குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய பேச்சியில் எதனையும் பேசிவிடலாம், அதனை விளங்கி பேசலாம், விளங்காமலும் பேசலாம், ஆனால் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும்
அதற்கு என்ன அதா செய்யப்பட வேண்டுமோ, அதற்கு என்ன உரிமை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய இந்த பேச்சின் கருப்பொருளாக சொல்கிறேன். இதற்கு முன்னால பேசியிருந்த ஷேக் ஷரஈ அவர்களுக்கும் நாங்கள் சொன்னோம், நீங்கள் சுரையா என்ற அந்த நட்சத்திரத்தின் பெயரை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதனால் சுரையா என்ற பெயரில் வந்த ஹதீஸ்களை மறுக்க முயற்சி செய்தீர்கள். மக்களுக்கு அதனை மறுப்பதற்காக மக்களுடைய உள்ளத்தில் அந்த ஹதீஸ்களை பற்றியுள்ள தவறான கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். புகாரியில முஸ்லிம்ல அடுத்தடுத்த எல்லா கிரந்தங்களையும் வரக்கூடிய மிக சஹீஹான சுரையாவுடைய ஹதீஸ், சல்மான் ஃபாரிஸி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸில் கலாம் இருக்கிறது என்று சொன்னீர்கள், பேச்சு இருக்கிறது என்று சொன்னீர்கள். அது ஹதீஸ் சஹீஹா லைஃபா என்பது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்று ஹதீஸுக்கு நீங்கள் சொன்னீர்கள். ஏன்? உங்களுடைய நோக்கம் சுரையாவை விமர்சிக்க வேண்டும். இதே போன்று புகாரியில இருக்கும் வேறு நட்சத்திரத்துடைய ஹதீஸை கொண்டு வந்து சுரையாவோடு சம்பந்தப்படுத்தினீர்கள். காரணம், நட்சத்திரத்தை கொண்டு ஈமான் கொள்வது சிறுக்கை ஏற்படுத்தும் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைத்தால் தான் சுரையாவுக்கு பின்னால் இவர்களை நிராகரிக்க வைக்க முடியும் என்ற நிலையிலே நீங்கள் இருந்து பேசினீர்கள். ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர் ஹதீஸ் ஹசன் அல்லது சஹீஹ் அல்லது அது லைஃபாக இருக்கலாம் என்ற மூன்று இடம்பாடும் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை எந்த ஹதீசுடைய அறிவும் இல்லாமல், ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய உரையை கேட்டிருக்கிறோம், குரானுடைய ஆயத்தை சில நேரம் பாடுத்து ஓதினாலும் பிழையாக ஓதுவீர்கள். நீங்களே உங்களுடைய அந்த ஆடியோக்களையும் வீடியோக்களையும் கேட்டு பாருங்கள். மேடையில் இருந்து பேச்சியில் இருந்து ஹதீஸ்களை சொல்லும் பொழுது, தாளில் எழுதி அந்த ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பிழை போயிருக்கிறது. அது பொதுமக்களுக்கு தெரியாது. ஹதீஸ்களிலே உங்களுக்கு ஆழமான அறிவு இல்லை என்பதை பொதுமக்கள் அல்ல, உலமாக்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஹதீஸை மௌது என்று சொல்கிறீர்கள். மௌது என்பதற்கும் லைஃபுக்கும் ஹசனுக்கும் ஹசன் லிகைரிக்கும் சஹீஹுக்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் உண்மையிலே படுத்தியிருப்பீர்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. என்றாலும் எங்களுடைய சொந்த பிரச்சனையை உங்களோடு நாங்கள் பேச வரவில்லை. நீங்கள் நபியுடைய ஹதீஸுக்கு வேட்டு வைக்கிறீர்கள், நபியுடைய ஹதீஸை விமர்சிக்கிறீர்கள். நபியுடைய ஹதீஸ்கள் இமாம்கள் உடைய கருத்துகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு பேசுகிறீர்கள். மஃபிரத்துடைய அவ்வலுஹு ரஹ்மா வ அவுசதுஹு மஃபிரா வ ஆகிருஹு இத்குக்கும் மினன் நார் என்ற ஹதீஸ் இமாம் முன்திரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தர்ஹீபுல பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஹசன் என்கிறார்கள். நீங்கள் இமாம் திருமதிக்கும் இல்ல இது மௌது என்று படிச்சு கொடுக்கிறீர்களா? ஷேக் அவர்களே, தயவாக சொல்கிறேன், உங்களுடைய பொதுவான பேச்சுகளை நீங்கள் மக்களுக்கு பேசிவிடலாம். இப்படியாக கற்ற கிட்டத்தட்ட சிஹாவு சித்தாவுல இருக்கக்கூடிய 28,000-30,000 ஹதீஸ்களை கற்ற எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல உங்களுடைய நாட்டிலும் பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த பேச்சுகள் பேசப்பட்டு அவைகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது திருத்தமாக அமையும் என்பது என்னுடைய ஒரு அவா. பொதுமக்களை ஏமாத்தி விடலாம். அதனால் ஹதீஸ்களுடைய விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். சஹீஹ் அபீதாவுதில வரக்கூடிய சஹீஹான இஸ்னாதும் இருக்குது. ஷேக் அல்பானியும் இந்த ஹதீஸை சஹீஹ் என்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமியும் வரா இக்கும் ஃபித்னா, உங்களுக்கு பின்னால் ஒரு ஃபித்னா வர இருக்கிறது. எக்ஸுரு ஃபீஹல் மால், அதிலே பணம் அதிகமாகும். வயுஃப்தஹு ஃபீஹல் குர்ஆன், குர்ஆன் திறந்து கொடுக்கப்படும். ஆண்களும் பெண்களும்
ஒரு முஃமினும் முனாஃபிக்கும் சிறியவர்களும் பெரியவர்களும் அடிமைகளும் ஹுர்ரானவர்களும் எல்லோரும் குர்ஆன் குர்ஆன் என்று பேசுவார்கள். கடைசியாக அவர்கள் சொல்லுவார்கள், வகத் கரஅத்துல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை தான் சொல்கிறோம், மார்க்கத்தை தான் சொல்கிறோம், மக்கள் எங்களை பின்பற்றார்கள் இல்லையே என்று வரக்கூடிய தொடர் ஹதீஸ், நீளமான ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், கத்துவார்கள், ஹதீஸ் என்று சொல்லுவார்கள், உங்களை அவர்கள் பாதாளத்தில் தள்ளுவார்கள், இந்த ஃபித்னாக்கள் வர இருக்கிறது என்ற இந்த நீளமான ஹதீஸை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதனால் ஹதீஸ்களை சரியான முறையில் அதா செய்யுங்கள். லைஃப் என்றால் லைஃபுடைய தரீக்குகளை நீங்கள் விளங்கப்படுத்துங்கள். அதே நேரத்தில் அதனை யார் ஹசன் என்கிறார்கள், யார் சஹீஹ் என்கிறார்கள், யார் யுஹ்தஜ்ஜு பிஹி என்கிறார்கள், ஆதாரம் பிடிக்க முடியும் என்கிறார்கள், யார் அதனை ஆதாரமாக கொள்ள முடியாது என்கிறார்கள், இந்த தரீக்குகளை மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். உங்களுடைய ஒரு வார்த்தையில் இது மௌதூ, இது கூடாது, இதை செஞ்சால் பிதஅத்தாக பேய்த்திடும் என்று ஒரே வார்த்தையில் அதனுடைய உள்ளால் உள்ள அறிவு, ஆழமான அந்த அறிவு தெரியாமல் மக்களை ஏமாற்றி விட வேண்டாம், குழப்பி விட வேண்டாம் என்பதாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். தயவாக ஹதீஸ்களை நீங்கள் திரும்ப ஆய்வுக்கு எடுக்க வேண்டும். அந்த ஹதீஸ்களை நீங்கள் ஆழமாக இருந்து கிதாபுகளை வைத்து ஆய்வு செய்யுங்கள். செய்துவிட்டு மக்களுக்கு அதனுடைய உண்மை தன்மையை சொல்லுங்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அது யாராக இருந்தாலும் சரி. எனவே ஹதீஸ்கள், குர்ஆனுடைய அந்த ஆயத்துகள், அதற்குண்டான கருத்துகள்ல, மனாக்கல்ல, அதனுடைய தஃப்சீர்கள்ல நீங்கள் மிக ஆழமாக சிந்தித்து மக்களுக்கு அதனை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளையும் உங்களுக்கு சொல்லி, உங்களுடைய மீள் ஆய்வு வரும் என்பதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு இதனை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பணமாக உங்களுக்கு சொல்கிறோம். எனவே நல்லதை நல்லதாக எடுத்து, பாத்திலை பாத்திலாக அதனை தெரிந்து தவிர்ந்து நடந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. ஆமீன். வ ஆக்ர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.